பாரம்பரிய சமையல் நம்ம பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில அடுத்து பார்க்க போறது சிறுதானிய எலுமிச்சம்பழம் இட்லி சிறுதானிய எலுமிச்சம்பழம் இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சிறுதானிய இட்லி மாவு மஞ்சத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் தேங்காய் துருவல் எண்ணெய் கடலை பருப்பு எலுமிச்சம்பழம் பெருங்காயத்தூள் இந்துப்பு இப்போ சிறுதானிய எலுமிச்சம்பழம் இட்லி எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த சிறுதானிய மாவு எப்படி ரெடி பண்ணேனா ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி எல்லா சிறுதானியமும் திணை வரகு சாமை குதிரைவாளி இந்த மாதிரி எல்லா சிறுதானியமும் சேர்த்து ஒரு கப்பு இது மூணும் ஒரு ஒரு கப்பு எடுத்துட்டு அதுக்கு ஒரு கப்பு உளுந்து போட்டு நான் ஆட்டி புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஆட்டும் போது எடுத்து கரைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வைப்பேன் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ அதை வந்து ஒரு இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த மாதிரி நெய் இட்லி இருக்கு இல்லைங்களா இந்த தட்டு நெய் இட்லி தட்டு அதில் ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெய் இட்லியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம முழு கவனம் ஃபுல்லாமே குழந்தைங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக செஞ்சு காட்டிட்டு வரோம் அதனால தான் இந்த மாதிரி நெய் இட்லி தட்டில் நான் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இந்த இட்லி இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அந்த கிரே தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க கடாய் காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட போகிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இது கூடவே காஞ்ச மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் இந்த காய்ந்த மிளகாய் தான் காரம் அதுக்கு நம்ம ஒரு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை அந்த அளவுக்கு எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க போதும் ஒரு லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இட்லி இதை போட்டு கலரிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சிறுதானியம் எலுமிச்சம்பழம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் சிறுதானியம் எலுமிச்சம்பழம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதான் ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சிறுதானியத்தில் தான் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம் எல்லா சத்துமே இதில் அடங்கியிருக்குது சிறுதானியமான திணை வரகு சாமை குதிரைவாளி இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்
எலுமிச்சம்பழம் இட்லி செய்வது எப்படி? சிறுதானிய அரிசி மாவு ஒரு கப் எடுத்து அதில் மஞ்சத்தூளை போட்டு கலக்கிட்டு நெய் தட்டில் இட்லியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு வானலியை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அது செவந்த பிறகு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு கருவேப்பிலையையும் போட்டு பெருங்காயத்தூளை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு அதில் புழிஞ்சு ஊற்றிட்டு வேக வச்ச இட்லி அதில் கொட்டி நல்லா கிளறிட்டு கடைசியாக தேங்காய் துருவலையும் சேர்த்து கலரி இறக்கினால் சுவையான சத்தான சிறுதானிய எலுமிச்சம்பழம் இட்லி தயார். பாரம்பரிய சமையல்.